ஸ்கர்ட்டு கீழே பாவாடை தைக்க போகிறோம். முதல்ல வந்து இந்த ஓரம் வந்து அடிச்சுக்கிறோம். ஓரம் வந்து எப்படி வந்து நம்ம புடவை ஓரம் அடிப்போம் இல்லைங்களா, அப்படின்னு வந்து ஓரம் அடிச்சுக்கோங்க. ஃபில்ட் வைக்க போகிறோம். இந்த ஃபில்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 4-5 இன்ச் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம கை இருக்கு இல்லைங்களா, இந்த 4 விரலையும் அப்படியே இப்படி வச்சு அப்படியே ஃபில்ட்டு வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஃபில்ட்டு வச்சுட்டு நமக்கு தேவையான இருப்பளவுக்கு வந்து நம்ம ஃபில்ட்டு வந்து இருக்கிறேன். இங்கே ஒரு ஃபில்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபில்ட்டுக்கு மேலே அதாவது 1 இன்ச் இந்த ஃபில்ட்டு இந்த ஃபில்ட் வச்சுருக்குமா, இதுக்கு 1 இன்ச் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இந்த ஃபில்ட்டை நம்ம வச்சுட்டே வரணும். அப்போ தான் வந்து பாவாடை நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். அதே மாதிரி இருக்கிறேன் இந்த ஒரே அளவாக வந்து ஃபில்ட் வச்சுக்கணும் தான் நமக்கு அந்த ஃபில்ட் அழகாக இருந்தால் மட்டும்தான் வந்து பாவாடை வந்து நமக்கு அழகாக தெரியும் பாருங்கள். அதே மாதிரி உள்ளே இருக்க ஃபில்ட்டுக்கு வந்து உள்ளே இருக்கிற ஃபில்ட்டு மேலே வந்து 1 இன்ச்சு உள்ளே ஒரு ஃபில்ட் இருக்கும், நம்ம வச்சுருக்கிற ஃபில்ட்டு அதுக்கு மேலே அந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்து அது மேலே வச்சு அப்படியே ஃபில்ட்டை வந்து வச்சுட்டே வாங்க. ஒரே அளவாக வரணும். இங்கே பாருங்கள் இந்த கேப், இதோட ஃபில்ட்டோட இந்த கேப் வந்து நமக்கு ஒரே அளவாக வர மாதிரி அப்படியே ஃபில்ட்டை வந்து வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து துணி வந்து இன்னும் நம்ம ஒரு அரை அளவுக்கு வந்து ஃபில்ட் பிடிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இடுப்பு சுற்றளவை எவ்வளோன்னு பாருங்கள். அவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து இதை வந்து 35 இருக்குது. நம்ம வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபில்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு 36 வருது. இப்போ வந்து நம்ம 35 இருந்தால் நமக்கு போதும். வந்த பின்னாடி இந்த மாதிரி இந்த ஃபில்ட்டெல்லாம் வச்சு ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே தைச்சிருக்கோம் இல்லைங்களா, தைச்ச தேயிலேருந்து கீழே வந்து ஒரு மேலே 1 இன்ச் விட்டுட்டு, ஏன்னா அது தேயிலுக்கு மேலே திருப்புவோம், அதிலிருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்ம தேல் போட்டோம் இல்லைங்களா, நம்ம வந்து மார்க் பண்ணிங்களா, அந்த 5 இன்ச்சுக்கு வந்து அப்படியே வந்து இந்த துணியை வச்சு அப்படியே வந்து வச்சு ஒரு தேல் போட்டுக்கோம். கரெக்டாக வச்சு மடித்து போட்டுக்கோங்க. மேலே எப்படியும் துணி மடங்கிக்காமல் போட்டுக்காங்க, அயன் பண்ண போட்டுக்காங்க. ஒரு 5 இன்ச்சு தேல் போட்டோம். இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து அப்படியே வச்சுட்டு ஊசி இறக்கி அந்த தேல் போட்டுருக்கோம்ங்களா, அந்த இடத்துல ஊசி இறக்கி பாருங்கள். ஒரு இதையும் வந்து இந்த முனைக்கு இதையே தைச்சி மறுபடியும் அதை அப்படியே தூக்கினோம்னு இப்படி இப்படி தைச்சி மறுபடியும் இந்த கூம்பு ஷேப்பில் வந்து இப்படி மறுபடியும் இப்படி தைச்சி மறுபடியும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே இருக்கிறோம். அங்கே வந்து ஊசி இருக்கமா, மறுபடியும் இந்த இந்த ஃபோல்டிங் இருக்குதுங்களா, அந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே தைச்சி விட்டுருவோம். இப்படி தைச்சி மறுபடியும் வந்து அதை வந்து அப்படியே தைச்சிட்டு வந்து அந்த இறக்கி மறுபடியும் இதை வந்து இந்த மாதிரி நம்ம தேல் போட்டுட்டு பாருங்கள். ஒரு தேயில இப்படி ஒரு தேயில ஒரு தேயிலும் போட்டுருப்போம். ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து பீஸ் எடுத்து அது சைடில் வந்து மடித்து வச்சுருங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தேடி மடிச்சுருங்க. அப்படியே நாடை மாதிரி கட்டணும், கட்டுற பாவடை மாதிரி வேணும் அப்படின்னா இதை வந்து ஒரு இவ்வளோ விட்டுக்கோங்க. ஒரு மலை அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. ஒரு மலை அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா இது கட்டுறது சரியாக போகும். அப்புறமா வந்து நீங்கள் இங்கே வைங்க. நான் வந்து இவங்களெல்லாம் கட்ட முடியாது அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து ஊக்கு வைக்கிறேன். ஊக்கு வைக்கிற இந்த ஊக்கு வச்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் இறக்க கட்டிங்க
மிளகாய் பீஸ் எடுப்போம். நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே இந்த பீஸை வச்சு இப்படி அந்த ஒரு இன்ச்சுக்கு வந்து இப்படி தேல் போட்டுருவாங்க. உள்ள அப்படியே மடிச்சு விட்ருங்க. வரேன் அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் உள்ள கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லையோ அதே மாதிரி பாருங்க அந்த தேல் மேலேயே பாருங்க நம்ம பட்டி தேச்சாச்சு. பட்டி தேச்சாச்சு. இப்போ வந்து மேல் பக்கமாக வந்து நம்ம இன்னொரு பட்டி வந்து தேச்சாச்சு. இன்னொரு தேல் வந்து நாடா கூட போட்டு பண்ணிக்கிறேன். இது உள்ளே போட்டு கொடுத்தா பசங்க வந்து போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ஊற்ற வச்சு ஒரு மூணு இல்லை ஒரு மூணு இன்ச்சு இல்லைன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க போடும்போது கழட்டும்போது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு வந்து ரொம்ப ஓப்பன் வச்சுக்கலாம். பாருங்கள் மேலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு ஓப்பன் வச்சுருந்தா போதும். அஞ்சு இன்ச்சு ஓப்பனில் இருந்து அப்படியே வந்து நல்லா கொஞ்சம் ரஃப் அடித்து ஜாயின் பண்ணிட்டு வந்து வந்து நான் பாடி பவடை வந்து எப்படி தைக்கணும் பசங்களை குட்டி பசங்களுக்கு போடுறோம். இதே தான் சேம் ஆனால் பாடி வந்து கட் பண்ணி பிரிய வச்சிடணும். நான் அது எப்படின்றத 15 தாவணி பவுடர் போடுற பொண்ணுங்களுக்கு கூட இதே மாதிரி வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்.